ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னி ஈஸி குக்கிங். கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம தீபாவளிக்கு கூட இந்த ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பை அந்த நெய்லியை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். முந்திரி பருப்பு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டுறதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அந்த நெய்யில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அந்த கோதுமை மாவு சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கும் போது அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போயிட்டு வாசனை சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். நான் நல்ல ப்ரௌன் சுகர், நல்லா டார்க்காக இருக்கும் இல்லையா, அந்த சுகர் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம வெள்ளை சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை எடுத்தால் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது டார்க் ப்ரௌன் சுகர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஃபைனல் அவுட்புட்டோட கலர் வந்து நல்லா டார்க்காக தான் இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய்லேயே நம்ம மாவு, நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம மாவும் சர்க்கரை எல்லாமே எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 3 மடங்கு தண்ணி எதில் எடுக்கிறோமோ அதுலேருந்து 3 மடங்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நம்ம இன்னும் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா இன்னுமே நல்லா கெட்டியாகும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அடுப்பு வந்து நல்ல லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். அடுத்தது இந்த மாதிரி நம்ம நல்லா கலரிட்டதுக்கப்புறம் நெய் நல்லா பிரிஞ்சு வறுத்து பாருங்கள். நெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக பார்க்கவே எம்மையாக செம்மையாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது நம்ம கட் பண்ணலாம். செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு ஸ்வீட் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.